தோல்வியில் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண முடியும்னு சொல்லுவாங்க. எரிதடி மாலா அந்த மாதாங்க காவியாவை பார்த்து நம்ம முத்துவேல் பேசின மாதிரி இருந்தது. முத்துவேல் சார் யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேவா? அதாவது ஜெயிச்சிருவாங்க தான் கடைசி வர காவியா நம்பியிருந்தாங்க. நேற்று மேட்ச் முடிகிறதுக்குள்ளேயே அப்பா எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, ஓகேவா? என்னால் இனிமேலும் மேட்ச் பார்க்க முடியாது, கண்ணில் தார் தாரையாக வருது. விடுமா பாருமா, பார்க்க பார்க்க தான் நீனும் பழகிக்கிறவ தோல்வி அப்படின்னு அவங்க அப்பா மாரில் அடிச்சுக்கிற மாறுன்னு என்னங்க சொல்கிறது, வேறு லெவலில் கண் கலங்கிட்டாங்க. நம்ம முத்துவேல் சாரும் வந்துட்டு அந்த மேட்சை பார்த்தாரு. எரிதடி காவியா, தாத்தா உழைச்ச காசை வெளிநாட்டுக்காரங்க அள்ளிட்டு போகிறாங்க, எரிதடி மாலா அந்த மாதாங்க முத்துவேல் சாரோட மைண்ட் செட் இருந்திருக்கும் என்றே சொல்லலாம். ஓகே, சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், ஓகேவா? அதனால் நீங்கள் எதுவும் அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, ஒரு சிரிக்கிறதுக்காண்டி, ஓகே? இந்த நிலையில் ஒரு முக்கியமான முடிவு வந்துட்டு டி நடராஜனோட ட்ரீம் வந்துட்டு நிஜமாயிருக்கு என்றே சொல்லலாங்க. அதாவது ஒரே அணிக்கு ப்ளே பண்ணி எனக்கும் போர் அடிச்சிருச்சு, திறமைக்கு ஏற்ற ஊதியமோ வேல்யூவோ அவர் கிடையாது. ஊதியம் இருக்கு, ஆனால் வேல்யூ கிடைக்கலங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த வருடம் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துலையோ 6வது இடத்துலையோ இருக்கார். ஆனால் நடராஜனுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இந்திய டீமில் வந்துட்டு கிடைக்கல. நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு கௌதம் காம்பீரே இதை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலேயே கௌதம் காம்பீர் ஆளச்சிறந்த ஒரு கோச் மெண்டர் என்றே சொல்லாங்க. அவர் இருக்கும்போது தான் 2011 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணாங்க, 97 ரன் அந்த மேட்ச் அடித்தார், நீங்கள் வேணாலும் போய் பாருங்க. அதுக்கப்புறம் அவர் கேப்டனாக இருக்கும்போது தான் கேகேஆர் 2 முறை சாம்பியன் வின் பண்ணாங்க. இப்போ அவர் கோச்சாக இருக்கிறதுனால தான், அதாவது மெண்டர் மெண்டர்னாலே கிட்டத்தட்ட இவர் மெயின் கோச் தான், ஃபுல் பொறுப்பை இவர் கொடுத்துட்டார். சார்கா நீங்கள் பார்த்து பண்ணி விடுங்கன்னு இவர் செம்மையாக பண்ணி விட்டார் என்றே சொல்லாங்க. இந்த நிலையில் இந்திய கோச்சாக போகிறாரு, அது ஒரு முக்கியமான குட் நியூஸ் T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச பிறகு. ஓகே, இந்த நிலையில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நடராஜனோட திறமையாக தாங்க எவ்வளவோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, ஆனால் பிரதிபலிக்க மாட்டார். ஏன்னா டம்மி டீமில் இருக்கார். நேற்று ஃபைனல் லட்சணம் நம்மளுக்கே தெரியும், போர் அடிச்சிருச்சு, கொட்டாவி கொட்டாவியாக விட்டது, கொட்டாவி கொட்டாவியாக வந்துச்சு என்றே சொல்லாங்க. சிஎஸ்கே ஆர்சிபி எம்ஐ இந்த டீம் உள்ளே வந்திருக்கலாம், ஓகேவா? இவங்க வந்து ரொம்ப சப்பையாக்கிட்டாங்க என்றே சொல்லலாம். ஓகேங்க, இந்த நிலையில் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சும் அண்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு மிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 25க்கான மெகாக்சன் வந்துட்டு இந்த மந்த், அதாவது 24லேயே அக்டோபர் செப்டம்பர் டிசம்பர் இந்த 3 மந்தில் நடைபெற உள்ளது. இந்த 3 மந்தில் எப்படி ப்ரோ, ஒரு மந்தில் தானே, லாஸ்ட் மந்தில் தானே மெகாக்சன் நடக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மிட் விண்டோ ஓப்பன் ஆயிரும், அண்ட் ஆர்டிஎம் கார்டு மூலம் பிளேயர்களை வந்துட்டு கைமாற்றிக்கலாம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், புது வியூவர்ஸ்க்கு தெரியாது, அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன், கோச்சுக்கிறாதீங்க. இப்போ பஞ்சாப் டீமில் கேஎல் ராகுல் இருந்தார் கேப்டனாக, அவரை அழகரிச்சாங்கன்னு வைங்களேன், ஆனால் பெரிய வெண்ண மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பணத்துக்காண்டி எல்ஜி தவிட்டார். அதே மாதிரி தான் ரஷீத் கான் வந்துட்டு வேறங்க, அவர் வந்துட்டு என்னென்னா அந்த எஸ்ஆர்எஸ் டீமில் விளையாட பிடிக்கல, அதாவது தோத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிடி டீமுக்கு வந்துட்டார். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணதான் ஒரு அசிங்கமான செயலுங்க, ஒரு 17 கோடி காண்டி நல்ல மரியாதை அவருக்கு அங்கே இருந்தது, ஓகேவா? ஹர்திக் பாண்டியாவா, வேற மாதிரி கேப்டன் யானு, பணத்துக்காண்டி இங்கே வந்து பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் ரசிகர்கள் எங்கே பார்த்தாலும் காரி துப்புறாங்க, அது பாண்டியா கிடையாது, இப்போ தெலுங்கு பட பாலியாவா போயிட்டார் என்று சொல்லலாம். எல்லா மரியாதையும் அவருக்கு போச்சுங்க. இந்த மாதிரி பணத்துக்காக வரக்கூடாது, ஓகேவா? அசிங்கப்பட்டு போவாங்க என்றே சொல்லலாம். அதே மாதிரி மும்பை டீமுக்கும் நடந்தது, எங்கேயோ இருந்த ஒருத்தவனை கூட்டிகிட்டு வந்து அவங்களும் அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. பட்டு இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த மிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடு ஈஸியாக புரியும், அதனால தான் உங்கள் ஆள் மனசில் பதிய வைக்கிறேன். ஓகேங்க, இந்த நிலையில் அதாவது டி நடராஜன் சென்னை டீமுக்கு வந்துட்டு இணைகிறாருங்க. அவரோட பல நாள் கனவு சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் பல இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு லோக்கல் பிளேயர், சென்னை அணிக்கு ப்ளே பண்ணணும், சேம் டைம் தோனி தலைமையின் கீழ் ப்ளே பண்ணணும், அவருக்கு லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் இயர், நான் ஒரு டைமாவது ப்ளே பண்ணிடணும், அதுதான் என்னோட கனவு. தோனி தலைமையில் ப்ளே பண்ணும்போது நம்ம திறமை வந்துட்டு வேற லெவலில் பிரதிபலிக்கும். சமீர் ரிஸ்வி 1-2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருப்பார், உலகத்துக்கு அவருக்கு தெரிஞ்சிட்டாரா? அந்த மாதிரி தான் சிஎஸ்கே டீமில் விளையாண்டுட்டேன்னா டெஃபினட்டாக எனக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிவம் துபேலாம் டம்மி பீஸாக இருந்தார், இன்றைக்கி வேறு லெவலில் டாப் பிளேயராக இருக்கார், T20 வேர்ல்டு கப்லேயே இடம் பிடிச்சிட்டாரு. அந்த இலக்கு தான் எனக்கு தேவை, டெஃபினட்டாக சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணணும்னு இவர்கிட்ட, அதாவது எஸ்ஆர்எஸ் டீம்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவரோட தனிப்பட்ட முடிவை வந்துட்டு அங்கீகரித்து நீங்கள் போய்க்கங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இந்த நிலையில் எப்படி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா, சான்னரை வச்சு யூஸே பண்ணுறதில்ல நம்ம சிஎஸ்கே, ஓகேவா? டி நடராஜன் வந்துட்டு இங்கே வராருங்க, மிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் படி சான்னர் வந்துட்டு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த நிலையில் நமக்கு டெத்தில் தான் சிஎஸ்கேக்கு பவுலிங்கில் வீக்கு, டி நடராஜன் வந்துட்டு உள்ளே வராரு. சேம் டைம் ஏகப்பட்ட விமர்சனம், தமிழன் இல்லை தமிழன் இல்லை தமிழன் இல்லைன்னு, அதுக்கும் ஒரு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக அனுப்பியிருக்காங்க சான்னரை, ஆனால் சான்னரை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஊருகாமை தொட்டு நக்கிக்கிறாங்க, மெயினாக சரக்கு அடிக்கிற மாதிரி அண்டு சரக்கு அடிக்கக்கூடாது
கூடாது. அது மிகப்பெரிய தவறு. டி நடராஜனை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அவரோட விருப்பத்துக்கு ஏற்ப தான் அங்கே வந்துட்டு அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சென்னை டீமில் நெக்ஸ்ட் இயர் 25 IPL ப்ளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தங்கராசு நடராஜன்.